என்ன மாதிரி உங்களுக்கும் அதிகமாக கவலை இருக்கா? எதையாவது நினச்சி கவலைப்பட்டு இருக்கீங்களா? இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஹாப்பியாக அடுத்த வேலையை செய்கிறதுக்கும் அந்த கவலையிலேருந்து வெளியே வந்து நம்ம நினச்ச விஷயத்தை சக்ஸஸ் பண்ணுறதுக்கும் என்கிட்ட சூப்பரான ஐடியா இருக்குது. அதை சின்ன ஸ்டோரியாக சொல்கிறேன், வாங்க கேட்கலாம். அதாவது ஒரு அழகான காடு, அதில் ஒரு சின்ன குரங்கு கூட்டம் ஹாப்பியாக சுற்றிட்டுருக்கு. அதாவது ஒரு குட்டி குரங்கு, இந்த சொல்லுவாங்களே அதிக பிரசிங்க அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு குட்டி குரங்கு அதுவும் ஜாலியாக சுற்றிட்டுருக்கு. ஒரு நாள் எல்லா குரங்கும் வந்துட்டு ஒரு பழம் பறிக்க விளையாண்டுட்டுருக்காங்க, பழம் பறிச்சு சாப்பிட்டு விளையாண்டுருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த குசுமம் பிடிச்ச குரங்கு இருக்குல்ல, அது என்ன செய்யுது, அழகாக நகர்ந்து போயிட்டு இருக்க ஒரு பாம்பை வேகமாக ஓடி போய் பிடிச்சிருது. பிடிச்ச உடனே அந்த பாம்பு அந்த குரங்கோட கையை வேகமாக இருக்கிறது. இறுக்கி சுற்றின பாம்பை பார்த்து குரங்கு ரொம்ப பயப்படுது, பாம்பை சீடி வருது. இதை பார்த்து அடுத்த மற்ற குரங்கெல்லாம் என்ன சொல்லுது, ஐயோ அது வருஷமான பாம்பு, இதை ஏன் தொட்ட, அதை ஏன் பிடிச்ச, நிச்சயமாக விட்டு அவனை கடிச்சிடும் அப்படின்னு ஒரு பாம்பு சொல்லுது. அடுத்து சுற்றி இருக்கிற குரங்கெல்லாம் உடனே ஓடி வந்து அதை விட்டுறாத விட்டினா கடிச்சிடும், அது ரொம்ப விஷம் அப்படின்னு ஒவ்வொரு பாம்பும் ஒவ்வொரு மாதிரி சொல்லும்போது இந்த குட்டி குரங்குக்கு உண்மையிலே பயம் வந்துடுது, நடுங்க ஆரம்பிச்சிது. ஐயோ எங்கே விட்டா நம்மளை கடிச்சிருமோ அப்படின்னு சொல்லி இறுகமாக அந்த இது பிடிச்சிக்கிது, பாம்பை பிடிச்சிது. இது மாதிரி எல்லாரும் சொன்ன குரங்குகள் எல்லாம் ஓடி போயிடுச்சு தங்கிறது. ஐயோ நம்மளோட கூட்டமே வந்துட்டு நம்மகிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் சொல்லி போயிட்டாங்களே, நமக்கு யாரும் உதவுறதுக்கு ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கு. அந்த நேரத்தில் சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, ரொம்ப சோர்வாகி எதுவுமே முடியாத நிலைமையில் உட்காந்துருக்கு. பாம்பு மட்டுமே இருக்கமாக கையில் பிடிச்சிட்டு அப்போது அந்த வழியே ஒரு ஞானி வராரு. அப்போது அந்த குரங்கு ஞானியை பார்த்தோன்னே பெரிய சந்தோஷம். அப்போ அந்த ஞானி வராரு, இவர் பயங்கர சக்தி வாய்ந்தவர், நம்மளை எப்படியாவது காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் உட்காந்துருக்கு. அப்போது அந்த வழியே வந்த ஞானி குரங்கையும் கவனிச்சிருக்காரு, குரங்கிட்ட வந்து கேட்குறாரு, ஏன் இப்படி சோர்வாக தனியாக உட்காந்துருக்க அப்படின்னு. அப்போ சொல்லுது, ஞானி ஐயா எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, நான் இந்த மாதிரி ஓடுற பாம்பை கையில் பிடிச்சிட்டேன், அது சீறி வந்து எனக்கு கடிக்க வருது, எப்படி என்னை காப்பாற்றிக்கிறதுன்னு தெரியல, அந்த பயத்தோடு தான் நான் உட்காந்துருக்கேன், என் கூட்டத்தில் எல்லோரும் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த ஞானி அந்த பாம்பை ஒத்து பார்த்துட்டு, அதுதான் செத்து போச்சு, நீயே என்ன கையில் பிடிச்சிட்டு தூக்கி போடு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் திரும்பி பார்க்குறது, உண்மையிலேயே அந்த பாம்பு செத்து போச்சு. அப்போதான் ஞானி சொல்கிறாரு, உன் பயத்துறதுனால தான் நீ இந்த பாம்பு செத்துருச்சா உயிராக்குறது தெரியாமல் இறுக்கமாக பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்க சோர்வோட, இதனால உன் பயத்தை தூக்கி போட்டுருந்தா அப்போவே தெரிஞ்சிருக்கும், அது செத்து போச்சு, உடனே தூக்கி போட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போகலாம். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட், உண்மையில எல்லாருமே வந்துட்டு நம்மளோட செத்து போன மனக்கவலைகளை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு கைக்குள்ளே வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு உண்மையிலேயே நம்ம கவலையாக இருக்கும்னு இருக்க சந்தோஷப்பட வேண்டிய தருணங்களை விட்டுட்டு அந்த கவலைகளை மட்டுமே நினச்சி வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் நீங்கள் செத்து போன கவலைகள், அதாவது இறந்து போன கவலைகள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு ஜாலியாக அடுத்த நிமிஷத்துக்கு நீங்கள் நகர்ந்து வந்தீங்க அப்படின்னாவே நிச்சயமாக ஹாப்பியாக இருக்கலாம். நீங்கள் நினச்சதை ஹாப்பியாக செய்யலாம், ஹாப்பியாக செய்யும் போது நிஜமாக அதை சக்ஸஸ் பண்ண முடியும். நான் இதை ஃபாலோ பண்ண போகிறேன், இன்னும் 1000 வீடியோஸ் போட போகிறேன், நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.